ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டு கோட் எடிட்டரான விஷுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி லினக்ஸ் ஓஎஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் தான் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறையா டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ஃபேமஸான டூல், ஓப்பன் சோர்ஸ் டூல் அப்படின்னா அது விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான். ஸோ இதை வச்சு நம்ம நிறையா டெவலப் பண்ணலாம், வெப்சைட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெவலப் பண்ணலாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான் நிறைய டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட்ஸ் எப்படி நம்ம லினக்ஸ் ஓஎஸில் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் போடுற கமெண்ட்டை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கங்க. பாஸ்வேர்ட் கேட்கும், சூடோ பவர் யூஸ் பண்ணுறதுனால பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் ஃபுல்லாக என்டர் பண்ணுங்க. நான் பாஸ்வேர்ட் ஃபுல்லாக என்டர் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிவிட்டு நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிட்ஸ் வரைக்கும் கூட ஆகலாம், உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனை பொறுத்து டைம் எடுத்துக்கும். ஸோ கொஞ்சம் இன்டர்நெட்டை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. நான் இதை ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு டைம் அதிகமாக வந்ததுனால நான் ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 5 நிமிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிச்சு. இன்டர்நெட் கனெக்ஷனாக ஃபீடாக வைங்க, இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஎஸ் அப்படின்னு கொடுக்குறேன். விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு காட்டுது. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து நான் வந்து உபுண்டு ஓஎஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ஓஎஸில் இன்ஸ்டால் பண்ணாலும் இது ஒர்க் ஆகும். ஸோ நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு விஷுவல் ஸ்டுடியோ கோடு. நெக்ஸ்ட் வீடியோஸில் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். டாட்டா, பை பை.